இவர் நாடோடி 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 ஆடிகள் தோறும் ஓடக்கூடிய ஆள். நான் யாருக்கு பிள்ளை? யாருக்கு? தட்டுவாணிக்கு பிள்ளை. மகாலட்சுமி என்றால் எங்க அம்மா கலைவாணிக்கு ஒரு பேர். கலைவாணிக்கு ஆய கலைகள் 64 அதுபோல அந்த தட்டுவாணிக்கு பிள்ளை பிள்ளை குடிசைக்காரிக்கு பேரன் மகாலட்சுமி இருக்காங்களே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆமா இன்னைக்கு பார்த்தா ஒரு குப்பையை கோபுரமாக்குவாங்க, கோபுரத்தை குப்பையாக்குவாங்க இல்லையா? சாடு மாறின்னு சொன்னேன், இருக்காங்களே தண்டு மாறி, கனக மாறி, முத்து மாறி, பய மாறி, செல்வ முத்து மாறி. பாட்டிக்கு ஒரு பேர் சாடு மாறி என்று பேர் உண்டு. ஓ எப்படிங்க சாடு என்றால் என்ன? முரம். முரம். அந்த முரத்துல முத்த எள்ளி மக்களுக்கு இட்டுபடியால் சாடு மாறி. சாடு மாறி இல்லையே எந்த ஒரு காரியமும் கிடையாது இல்லையா? அதுபோல் சாடு மாறி பேர இது மட்டும்தான் தெரியும். அப்புறம் யாருக்கு பிறந்த? யாருக்கு பிறந்தீங்க? எங்க வளர்ந்த? எங்க வளர்ந்தீங்க? தெரியாது. நாசமா போயிடுவேன் என்ன வார்த்தையாக வேணா சாமி மைய இல்லப்ப மைய எப்படி இருக்கும்? இருக்கிட்ட வந்தா தெரியும். 30 வருஷமா கூத்தன மைப்புற ஆயிட்டு தான் இருக்கும். 30 வருஷம் வரணும். ஆமா ஏண்டா 25 வயசுல இந்த 5 இவனே கூப்பிட்டுட்டான். 25 வயசா? இவன் சித்திராபுத்திர ஆர்பம் பண்றது தான். நீ எட்டன் இல்லை 25 வயசா? அப்ப என்ன சுண்ணி பிடித்தா சாமி வாடுறா? பச்சைக்கா, பச்சரிசி, பாவக்கா, நீ என்ன இதையே சாப்பிடுறோம். ஊரா மூட்டு சோறுக்கு என்ன இப்படித்தான் இருக்கும். நீங்க நாங்க குடுக்கறத ஊராடி விட்டு சாப்பாடா என்னென்ன சாமி சேவை சேவன் சாது அபிஷ்டு ஆறாயிரம் 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 ஆறாயிரம்.
அந்த வண்ணார் பார்த்தார் அவங்க மனைவி அழுத்து ஏய் கலகராண்டி ஏய் கலகராண்டி அப்படி என்று அவர் இட்ட பெயர் அதன் பிற்பாடு ஆகாயத்தில் சென்ற மேலோகத்திற்கு பிரம்மாவை கண்டு ஞானத்தால் அறிந்து சத்தியலோகத்தை எடுத்தோம் சத்தியலோகத்தை எடுத்து தாய்ந்தி பாரத்து படிந்து அவரிடம் வேதாபேதத்தை எல்லாம் கற்று அங்க விளையாடக்கூடிய பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய விஷய பிள்ளைகள் என்ன போல பிள்ளைங்க கூட சேர்ந்து அங்க என்ன செய்தேன் கயா நதி என்று ஒரு நதி அந்த நதிக்கு சென்று அந்த நதியிலே குளித்தேன் குளிச்சுண்டு அப்பாவுக்கு தெரியப்படாது அம்மாவுக்கு தெரியப்படாது அப்படி என்று இப்போ சரிதான் பிள்ளைங்க ஆற்றுல குளிப்பான் கிணத்துல குளிப்பான் வீட்டுக்கு வரும்போது மண்ணங்க எல்லாம் போட்டு தேய்ச்சி வருவோம் பொழுது அப்பா அங்கு ஒரு நதி இருந்தது கயா நதியா அந்த நதியிலே சென்று குளித்தன்ன வந்தது எங்க அப்பா கோபம் தாய் பேமானி அயோக்கியா படுபாவி சண்டாளா கயா நதியிலே சென்று குளித்து தாய் தந்தை இல்லாதவன் தான் கயானதியில போய் தலைமுழுவான் எப்பொழுது கயானதியில் சென்று தலைமுழுவினாயோ மூணு நல்ல சாக கொடுத்தா பல ஆண்டுகள் கழித்து இப்பதான் சக்திலோகம் வந்தோம் அதுக்குள்ள அப்பா மூணு நாளை சாவு சொல்லிட்டாரு அப்படி என்று எங்க தாத்தா யாரு எம்பெருமான் ஆதி நாராயணமூர்த்தி அவர் எடுத்தோம் தாத்தா கோவிந்தா நாராயணா நாராயணா தாத்தா தெரியாமல் சென்று கயாநிதியை குளித்தேன் அப்பா பார்த்தார் என்ன மூன்று நாள்ல இறக்க சொல்லி சாபத்து கொடுத்து விட்டார் நீயே காத்து ரட்சிக்க வேணும் பார்த்தேன் தாத்தா கொண்டுதரா கோவம் தாத்தா நன்மை செய்வார்னு பார்த்தா ஏ படுபாவி சண்டாளா என் மகனும் மருமகளும் உயிரோடு இருக்க எப்போது தலைமை விடியோ நீ ரெண்டே நாள் சாகு தெரியாமல் கயானதியில் குளித்தேன் அப்பா மூணு நாள் சாவு சொன்னார் வைகுந்தவாசன் மகாவிஷ்ணு நாராயணமூர்த்தி தாத்தா ரெண்டு நாள் இறக்க சொல்லிவிட்டார் எனக்கு ஏதேனும் தாங்கள் தான் வழி போட வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட போனார் சண்டாள கயாநதியே உன்னால் தானே இப்பேர் பெற்ற வேதனை எனக்கு என்ன செய்வேன் என்று கயாநதியில் போய் நின்ன கயாநதியில் நின்றா அது உள்ள இருந்து அவர்தான் தும்பூர் மகரிஷி என்று சொல்லக்கூடிய வீணை அபிதம்பஜம் என்று சொல்லக்கூடிய காலங்கள் இதை கொடுத்து 21600 சுவாசம் நமக்கு இந்த ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நாராயணா 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 கோவிந்தா கோவிந்தா நாம சங்கீர்த்தனை செய்தாய் ஆனால் அந்த நரனாகப்பட்டவன் யமனாகப்பட்டவன் உம்மை அணுகவே மாட்டான் அல்லும் பகலும் 60 நாடுகளையும் நாராயண
மீட்டு வருகின்றோம். நாரதருக்கு புராணம் தனிப்பட்ட புராணம். இது மக்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையா உரைப்பதுன்னா அடியனுக்கு சிற்றறி வெட்டியதுதான். இவருடைய பிறப்பு பேசிட்டு போனா அம்மா சீக்கிரத்தை முடிக்க முடியாது. இவர் எப்படி பிறந்தாரு, இதுக்கு முன் பிறப்பு என்ன, அதுக்கு முன் பிறப்பு போக வேண்டிய நாடகம் பெரியது. காலமோ பொன் போன்றது, கடமையோ பொன் போன்றது. போன உடனே ஓட்டினாலும் ஒல்லி உள்ளதான் ஓட்டணும் இல்லையா? அப்படி இந்த தமிழ் ஆண்டுகள் அறிவதற்கு ஒரு நாள் என்ன செய்யணும், தாத்தா தாத்தா உங்களுக்கு இத்தனை மனைவிமார்கள் உண்டு, நான் பிரம்மச்சாரி தான் இருக்கேன் அப்படின்னு. நான் இல்லாத வீடு பார்த்து நீ போனான். நான் இல்லாத வீடு பார்த்து போ, எந்த வீட்டுக்கு போனாலும் நோக்கும் இடமெங்கும் நீக்கு மரமின்றி பராபர வஸ்துவா நிறைஞ்சிருக்கார். அப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியாம வந்தேன். திரும்ப பொண்ணா போடுவேன், சமைச்சிட்டார். அந்த எம்பெருமானை கூடி எனக்கும் எம்பெருமானுக்கும் பிறந்தது மொத்தம் 60 ஆண்டு. தமிழ் வருஷம் கூட எங்களுக்கு பிறந்ததுதான் இல்லையா? அது எல்லாம் இருக்க இது குறுக்க தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமோ? என்ன தெரியாதுங்க? தெரியாது. பிரம்மாவுடைய வலது பாகத்தில் பிறந்தவர் தக்க பிரஜாபதி. அந்த தக்க பிரம்மனுக்கு 51 ஆன்மத்தில் பிறந்தது. ஒரு தக்கன் பிறந்து சும்மா இல்ல, சைலன்ஸ். ஏன்னா எங்க அப்பா பிரம்மதேவா நரியை படைத்தால் தக்கன் நாயை படைப்பது, எங்க அப்பா குதிரையை படைத்தால் இவன் கழுதையை படைப்பது. எதிர்மறையா செய்து எதிர்மறையாக பேசுகிறேன். இவனுக்கு பிறந்து 51 பிள்ளை, ஒரு தக்கன் பிறந்தே உலகத்தை இவ்வளவு அட்டுணை செய்கிறானே. இன்னும் 51 தக்கம் உருப்பணம் ஆயிட்டா உலகம் தாங்குமா, என்ன ஆகும் என்பதற்காக அந்த 51 விடத்தில் சென்று வேணும். அவங்க அண்ணாடா நான் கெட்டதும் கிடையாது, அதனால் நாரதம் இல்லாத நாடகமும் நாரத்தம் ஊறுகாய் இல்லாத கஞ்சும் ஒருபொழுதும் சுவைக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவர் எல்லாம் துறவரத்தை பூண்டு தவயோகத்துக்கு இனிமேல் விட்டு ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யாவிட்டால் உன் திறம் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை புரிய வேண்டும். ஏண்டா இன்னைக்கு என்ன செய்வது, ஒன்னும் கிடைக்கலையே. பொண்ணுமோ ஒரு மாதிரியா இருக்கு கேள்விப்பட்டேன். வெளிநாடு போயிருக்கா? உனக்கும் மாமியாளுக்கும் பேச்சுவார்த்தை கேள்விப்பட்டேன். ஆமா இரு, கொஞ்ச நாள் தான் இருக்குது. அரசல புரசலா அது இருக்குதான், ஊர்ல பேசிக்கிறாங்கதான். ஆனா பாரு, இந்த மாதிரி பேசினா முன்னாள் நின்ன செருப்பதா இருக்க மாதிரியே ஓடிப்படும். எனக்கு ஒரு குடுத்தரத்தை கெடுத்து பிறக்க இல்ல, பழகமே கிடையாது. கெடுத்து எந்த குடுத்தையும் கெடுக்க மாட்டா. அங்கெல்லாம் கெடுத்துட்டு இப்ப வந்துக்கிறேன். ஐயோ கடவுளே, நீ ஒரு நாரதன் அந்த உலகத்துக்கு, ஒண்ணு பேர் நாரதன் அந்த வீட்டுக்கு. வீட்டுக்கு உலகத்துல எத்தனை தெருவுக்கு தெரு, 4 பேர் இருக்கிறான். நான் கூத்துலதான் நாரதன். ஆமா உலகத்துல உண்மையாலுமே இருக்கிறான். ஊரு ஊரு நாரதன் கிளம்பிட்டா. இந்த கும்பல்ல எத்தனை நாரதன் நான் தெரியுமா உனக்கு? என்ன செய்யறான் காலைல விடுட்டுமா? ஆண்டாங்கள கூத்து நாட்டாம காட்டு தனியா ஆண்டாங்கள கூத்து இன்னும் ஒரு 7 வேஷம் விடணும். டேய் அதனாலதான் இல்ல, உன் கோயில் வரி கேட்க பாரு. ஆமா ஆமா, போன வருஷத்து கணக்கு உண்டா? காசே கொடுத்துருக்க மாட்டான். ஆமா 3 வருஷத்து வரி கூட கொடுத்துருக்க மாட்டான். ஆமா அவன் கேப்பான் நோட்டன் இன்னைக்கு. அது மாதிரி நாரதன் எத்தனை நாரதன் ஆறாங்க? உன்ன போல நாரதன் கிளம்பி இருக்கிறான். உலகத்துக்கே ஒரு வத்திப்பட்டி. நான் போட மாட்டேன் சட்டி. தாய் ஏன் போட மாட்டேன்? போட மாட்டேன்.
அதனால் இன்று ஞானத்தால் பார்க்க வேண்டும். ஆமாங்க இல்லையா? ஆமாங்க. தேவலோகத்திலே எமக்கென்று தனி சும்மாதனம் உண்டு. உண்டு. நாரத பிறந்திகார் வராமல் தேவ சபை கூடாது. கூடாது. முதல்ல நாரத பிறந்தகை தேவருக்கெல்லாம் குரு வேண பகவான். எங்களுக்கு அப்புறம் தான் அஷ்டபசுக்கள் வர்ண வாயு குபேரம் ஈசானி விவரணம். தம்பி கதை எங்க விட்ட? லைட் மருந்து தேவலோகம் நீங்க வரவா சபை சபை கூட வேண்டும் இல்லையா? அதனால இன்றைய நாளில் கழகம் இல்லை. இல்லை. உன்னை போல அகம் கொண்டவர் யாரும் இன்னும் இல்லை. கழகம் உனக்கு தேவையா? ஒண்ணுமே கவலைப்படாத. சரி, ராசா பழம் ஒயின் ஷாப்புக்கு போ. ராஜா பழத்துல ஒயின் ஷாப்பா இருக்கு? நாரத முனிவர் அங்க போறாரு. கழகம் நம்மளுக்கு தேவை. கழகம் இருந்தா சரிதான். ராசா பழம் ஒயின் ஷாப்புக்கு போ. ஐஸ்வர்யத்துவம் புலனிவத்துவம் பூரா அங்க வருவான். குடிக்கிறதுக்கு வருவான். காசு இருக்காது. காசு கிடைக்காது. அந்த சாராட்ட குடிச்சிட்டு அருங்க ஆத்தான் உன் பருப்பு வேவாது. வேவாது. நீ பெரியவா கும்பல்ல கடாசு. கும்பல்ல. ஆமா கடாசுண்டா. தானா வரும் கழகம். ஐயா இங்க வாங்க. ஒரு பள்ளியில வாத்தியார் என்ன பண்றாரு? ஆணி எழுதி காட்டுறாரு. ஆமா முதல்ல அது போல இது போல எரிஞ்சு பழக்கம் வைக்கல. நீங்க ஒரு தரம் விட்டு முதல்ல எனக்கு கை வராது. தெரியல கைதான் வலுவானது. இதுல வராது. இதுல இந்த சிட்டில் பாட்டில் அடிக்கிற மாதிரி தப்பு நடிச்சு வராது. எனக்கு தெரியல. எல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நித்யா ஞானா யோகா கிரியா சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆமா இந்த சுபக்கிருத ஆண்டிலே ஆடி மாதத்தின் கண்ணிலே இந்த ஆடி மாதத்துக்கு மிக மிக விசேஷம் நேற்று சொன்னேன். மாறுமா? ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு வழிபாடுகள் வச்சிருக்காங்க. மார்கழியில திருப்பல்லாண்டு திருவம்பாவ, அதுபோல ஆடி மாதத்துக்கு மிக உகந்தது சுப்பிரமணிய குருக்கள். அபிராமி பட்டர். பட்டர்னா ஐயர். அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்த அதிக பாராயணம் பண்ணுங்க. தயவு செய்து கன்னி பெண்கள் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பாடலாம். வீட்டுல பூஜை அறையிலயோ ஆலயத்திலோ படிங்க. இப்ப எல்லாம் ஆண்ட்ராய்டு செல்போன்ல வந்து போச்சு. அதுக்கு என்ன பணமா செலவாக போகுது? கிடையாது. என்னென்ன வேண்டுமோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்குது. இம்மை வேண்டுமா, மருமை வேண்டுமா, நோய் இல்லாத வாழ்வு வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, அம்பாளை நேரடியாக காண வேண்டுமா, சகல சுத்தி சுத்திக்கும். ஆட்டாளை எங்கள் அபிராமி வள்ளியை வள்ளியை அண்ட வெள்ளாம் பூத்தாளை அங்கையில் பாஷாங்குஷமும் கரும்பு விழும் சேர்த்தாளை புவி அடங்க காத்தாளை கண்ணியை தொடுவார்க்கு எக்காலம் ஓட்டி ஆத்தாடி மகமாரி ஆத்தாடி மகமாரி அடியார்க்கு உபகாரி பார்த்தாலே போதும் கருமாறி இங்கி பரந்தோடு விலைகள் உருமாறி பாதம் பிடித்தவளே பல்லால கண்டறிந்த தேவினி பாதம் ஆவி குடித்தவளே மேலம் கொண்ட பிறகிருக்க கையில் வடிவேலை கொடுத்தவளே பாடம் கண்டு ஒரு பாடி ஆடி தொட வருவாழ்வனே வருவாழ்வு அவர்கள் போட்டு போட்டிடும் மாமரத்தில் நம் செய்து நிற்காமாட்டேன்
எந்த அளவுக்கு பாலை பதப்படுத்துகிறோமோ அதை மிதமாக்கி அதில் பிறையிட்டு தயிராக்கலாம். அந்த தயிர் எந்த அளவுக்கு சாந்தமாகுதோ அதை மத்திட்டு சிலுப்பி அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம். அந்த வெண்ணெயில இருந்து இன்னும் பதப்படுத்தி நெய்யாக்கலாம். அந்த நெய் என்னாகும்? சுவாமி ஆலய தெய்வமா இருக்கும். சுவாமி அருகாமையில் வருது. சோதிக்கப்பட்ட மாணவன் தான். எத்தனை முறை சோதிச்சு சோதித்து ஒரு மாணவன் வருகின்றானோ அவன் மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுத்து வரான். அதுபோல் நல்லவருக்கு துன்பம் வரும், இறைவன் கைவிட மாட்டார். அதனால சுவாமி கொடுக்கும் போது நல்ல சுவாமி இல்லைன்னு போது கெட்ட சுவாமி கிடையாது. எந்நேரம் இறைவனை போற்ற வேண்டும், சதா இறைவனை தியானிக்க வேண்டும். சுவாமி கொடுத்தாதான் ஒரு நோய்வாத இல்லைன்னா சாமி கிட்ட போவியா? ஆம்பியானுக்கு உடம்பு சரியில்லைன்னா எழுமலையானே உண்டியில தாலியை போடுறேன். ஒரு வயிற்று வழி வந்தாதான் முருகா உனக்கு ஊசி குத்திக்கிறேன். ஒரு உடல் சரியில்லாதான் அம்மா உனக்கு ஷெட்டில் போட்டுக்கிறேன். எந்நேரமும் துதிக்க வேண்டும். அரை நிமிட நேரம் மட்டும் சரணகமல ஆலயத்தை நினைக்க வேண்டுமா? அருணகிரியார் சொல்றார் முருகப்பெருமான், அரை நிமிஷம் நினைச்சா போவோம் சுவாமி. உண்மையை நினைக்கணும். எனக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, பதவி கொடு, பட்டம் கொடு கேட்கப்படாது. சுவாமி கிட்ட போய் அதாவது ஒரு பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது தகப்பனுக்கு நல்லா தெரியும், தாய்க்கு தெரியும். இப்ப பள்ளிக்கு போனோம் புத்தகம் வேணும், காலேஜ் போவத பேண்ட் ஷர்ட் வேணும். அது